ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 2019 ஆண்டுக்கான முதல் அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணி தோல்வியை தழுவியதன் காரணத்தினால இந்திய அணியின் துணை கேப்டனான ரோஹித் சர்மா கண்ணீர் விட்டு அழுத காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் பரவி இந்திய ரசிகர்கள் எல்லாரையுமே பெரிய அளவில் சோகத்தில் ஆழ்த்திருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த உலகக்கோப்பைக்கான முதல் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து இந்த இரண்டு அணிகள் வந்து மோதினாங்க. இந்த போட்டியில முதல பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி 50 ஓவர் முடிவுக்கு 8 விக்கெட் இழப்பிற்கு வெறும் 239 ரன்கள் மட்டுமே எடுத்தாங்க. இந்திய அணி ஈஸியா வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நிலைமையில மைதானம் முழுவதும் வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக அமைஞ்ச காரணத்தினால இந்திய அணியின் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே சொற்ப ரன்கள் ஆட்டம் இழந்து வெளியேறிட்டாங்க. இருந்தாலும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனான ரவீந்தர் ஜடேஜா மற்றும் மகேந்திர சிங் தோனி இவங்க இரண்டு பேரும் கடுமையா போராடி இந்திய அணியை வெற்றிக்கு ரொம்பவே அருகில் அழைச்சு வந்துட்டாங்க. இருந்தாலும் கடைசி கட்டத்துல மகேந்திர சிங் தோனியோட ரன் அவுட் நியூசிலாந்து அணிக்கு ஒரு பெரிய திருப்பு முனையா மாறிடுச்சு. இதன் மூலமா இந்திய அணி 18 ரன்கள் வித்தியாசத்துல நியூசிலாந்து அணியிடம் தோல்வியை தழுவிட்டாங்க. தற்போது இந்த போட்டியில் இந்திய அணி தோல்வியை தழுவியதன் காரணத்தினால உலகக்கோப்பைக்கான கோப்பையை வெல்லக்கூடிய வாய்ப்புல இருந்து வெளியேறிட்டாங்க. இந்த மேட்ச்ல இந்திய அணி தோத்ததன் காரணத்தினால இந்திய அணியின் துணை கேப்டன் ரோஹித் சர்மா இந்த போட்டியை இந்திய அணியின் வீரர்களின் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து பார்க்கும்போது அதை கண்ணீர் விட்டு அழுதிடுவாரு. ரோஹித் சர்மா ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு அந்த அழுவும் வீடியோ பாத்தீங்கன்னா தற்போது சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வேகமா பரவி வந்துட்டு இருக்கு. இந்த உலகக்கோப்பைக்கான அதிக ரன்கள் எடுத்த வீரர்கள் பட்டியல்ல 648 ரன்கள் எடுத்து ரோஹித் சர்மா முதல் இடத்துல இருக்காரு. 2003 ஆண்டு நடந்த உலகக்கோப்பை போட்டியில சச்சின் டெண்டுல்கர் எப்படி 676 ரன்கள் அடித்த போதிலும் இந்திய அணி கோப்பையை கைப்பற்ற முடியாம போச்சோ அதே நிலைமை தான் தற்போது ரோஹித் சர்மாவுக்கு ஏற்பட்டு இருக்கு. ஏற்கனவே ரோஹித் சர்மா ஒரு இன்டர்வியூல பாத்தீங்கன்னா, என்னோட வாழ்நாள நான் இன்ன வரைக்கும் ஃபீல் பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 2011 ஆண்டுக்கான உலகக்கோப்பை அணியில 15 பேர் கொண்ட வீரர்களை கூட நான் இடம் பிடிக்கிறேன் அப்படிங்கறத நினைச்சு நான் இன்ன வரைக்கும் ஃபீல் பண்றேன். இந்திய அணி அந்த உலகக்கோப்பையில கோப்பையை வெல்லும் போது நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டிருந்தேன். அந்த இடத்துல நான் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு நீண்ட நாட்கள் வருத்தப்பட்டிருக்கேன். உண்மையை சொல்ல வேண்டும் அப்படின்னா, இன்னைய நாள் வரைக்கும் கூட அந்த உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில இடம் பிடிக்கலையே அப்படின்னு நினைச்சு நான் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கேன். அதையெல்லாம் போக்குமையில இந்த 2019 ஆண்டுக்கான உலகக்கோப்பையை கண்டிப்பா நாங்க வென்று தீர்வோம் அப்படின்னு ரோஹித் சர்மா ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு. அதற்கேற்றது போலவே இந்த உலகக்கோப்பையில 5 சதங்களை அடிச்சு ரோஹித் சர்மா அசத்தலான உலக சாதனையும் செஞ்சிருந்தாங்க. கண்டிப்பா இந்திய அணி தான் கோப்பையை வெல்லும் அப்படின்னு எதிர்பார்த்து இருந்த நிலைமையில எதிர்பாராத விதமா இந்திய அணி நியூசிலாந்து கிட்ட தோல்வியை தழுவிட்டாங்க. தற்போது இதனால ரோஹித் சர்மா கண்ணீர் வடிக்கும் காட்சி சமூக வலைதளங்கள்ல பரவி வந்து அனைத்து ரசிகர்களுமே ரொம்பவே சோகத்தில் ஆழ்த்தி இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.